Tenemos muy bien el fondo de ellos. Creo que no nos van a hablar. Ahora lo verán a ver. Ahora lo verán tú. Tú lo verás con el Padón. La verdad es que el Padón. Mundo tiene que ver a tu verdad, a ver el mundo de la vez. Verdad que por acá voy a ir. Tú lo verás con el Padón que tiene muy bien a la vez. Era un día para que lo verás tú. அவர்களோடுதான் முதன் முதலாக இவருக்கு
தமிழ் இலக்கிய குழுவுக்கு பகுத்தறிவு சிந்தனை குழுவுக்கு முதன் முதலாக பரிச்சயம் ஏற்பட்டு அதனுடைய விளைவாகத்தான் பகுத்தறிவு பாதையிலே திராவிட இயக்க கருத்தியல் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து அவருடைய பயணத்தை தொடங்குகிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த நடைமுறை என்று சொல்லப்படக்கூடியது ஏதோ எழுத்து என்ற அளவில் மாற்றம் அல்லாமல் புதிய புதிய பரிசோதனைகளை இலக்கியத்தில் செய்வது என்று முனைப்போடு அவர் இருந்தவர். அந்த அடிப்படையிலே தான் அவர் மனிதன் என்ற பத்திரிகையும் அவர் தொடங்கினார். பறை என்ற இதழையும் அவரோடு தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். அதை தவிர நிகழ்த்துக்கலை என்று சொல்லப்படக்கூடிய புதிய ஒரு இலக்கிய கூறினை முதன்முதலாக அவர் அறிமுகப்படுத்தி அதை பரிசோதித்து மிக சிறந்த முறையில் அதை நடத்தி காட்டினார் என்பதை பார்க்கிறார். அவருடைய அந்த இலக்கிய விமர்சனம் என்று சொல்லப்படக்கூடியது மிக மிக முக்கியமானது. அது குறிப்பாக இன்றைக்கு நவீன இலக்கியம் மிக சிறந்த முறையில் நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கிறார்கள், இளைஞர்கள் எழுத ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் இதில் ஒரு பின்னடைவமைப்பை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு திராவிட இயக்கத்தின் மீதும் பொதுவுடைமை இயக்கத்தின் மீதும் ஒரு ஒவ்வாமை பொதுவாக பொதுத்தளத்தில் இருப்பதை நாம் காண முடிகிறது. அது குறிப்பாக திராவிட இயக்கத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான செயல்பாடுகள் குறித்து, அதனுடைய கடந்த கால வரலாறு குறித்து, அதனுடைய கோட்பாட்டு பின்னணி குறித்து போதிய அளவுக்கு செய்திகள் கொண்டு செயல்படவில்லை என்பதற்கு இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக நாம் பார்க்கிறோம். பொதுவுடைமை இயக்கத்திலே தொடர்ந்து அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால செய்திகள் பரவலாக சென்றிருக்கிறது. ஆனால் திராவிட இயக்க கருத்தியல் என்று சொல்லப்படுவது அவர்கள் தேர்தல் அரசியலே மாற்றம் மிக அதிகமான அளவுக்கு பங்கேற்ற காரணத்தினாலே பொறுப்பாட்டு தளத்திலே அதை பற்றி அதிகமான அளவுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வெற்றிடம் பொதுவாக இருப்பதை நாம் காண முடிகிறது. ஒரேடியாக யாருமே இல்லை என்று நாம் குறிப்பிட முடியாது. சின்ன குத்திரிசி போன்றவர்கள் இருந்தார்கள், திருநாவுக்கரசு போன்றவர்கள் அதை பற்றி எழுதுகிறார்கள், இன்னும் பலரும் பழைய வரலாறு நினைவூட்டக்கூடிய வகையிலே இருக்கிறார்கள். ஆனால் பொதுவெப்பினுடைய பாதை என்பது வித்தியாசமானது, புதுமையானது. திராவிட கோட்பாட்டை இலக்கிய தளத்தில் எடுத்து அதை நியாயப்படுத்தக்கூடிய அல்லதைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய வகையில் தரவுகளோடும் அகச்சான்றுகளோடும் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக சொற்பமாக இருக்கிறது. திராவிட கருத்தியலை இலக்கிய தளத்தில் மிக மிக முக்கியமாக எடுத்து அறிவிக்கக்கூடியவர்களே ஒரு முன்னோடியாக பொதுவெப்பன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன். அது மாத்திரமல்ல அந்த விமர்சனம் என்று சொல்லப்படுவதனுடைய பார்வை அவருக்கு மிகவும் வித்தியாசமான ஒன்றாக நாம் காண முடியும். கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஒப்பாய்வு முறை ஒரு பொருண்மையை அல்லது ஒரு கருப்பொருளை எடுத்துக்கொண்டு அதை மற்ற அறிஞர்கள் அல்லது எழுத்தாளர்கள் அல்லது முன்னோடிகள் இவர்களுடைய கருத்துக்களோடு ஒப்பிட்டு அதனுடைய சாரத்தை முன்னிறுத்தி அது முற்போக்கான அம்சத்தை கொண்டிருக்கிறதா அல்லது சமுதாயத்தை பின்னெடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அகச்சான்றுகளோடும் தரவுகளோடும் மெய்ப்பிக்கக்கூடிய நிரூபிக்கக்கூடிய அந்த பணியை அவர் செய்கின்றார். எனவே விமர்சனத்தில் அந்த கம்பேரிட்டிவ் லிட்டரேச்சர் உபாய்வு என்பது அவருக்கு அடித்தளமாக இருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட முடியும். அது தமிழே இதற்கு முன்னால் இல்லையா என்று நீங்கள் கேட்டால் அதுக்கு முன்னாலே நிறைய பேர் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்த கைலாஸ் மதி போன்றவர்களெல்லாம் அதை செய்திருக்கிறார். ஆனால் அதை காட்டிலும் கூட ஒரு கைலாஸ் மதியினுடைய நீட்சியாக நாம் பொதிய விற்பனை காண முடியும். ஆனால் கைலாஸ் மதியினுடைய பல்வேறு கருத்துக்களோடு அவருக்கு மாறுபாடு இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. இருப்பினும் கூட அந்த ஒப்பாய்வு இலக்கியம் அல்லது ஒப்பாய்வு திறனாய் நோக்கு என்பதில் மிக முக்கியமான ஒரு பங்கேற்று அவர் செய்கிறார். அந்த ஒப்பாய்வு நோக்கிலேயும் மிக அடித்தளமாக இருக்கக்கூடியது அவருடைய மாசிய அளவு. அது ரொம்ப ஒரு பொதுத்தளத்திலே நாம் நிறைய பேர் பார்க்கிறோம், அது ஆங்கில இலக்கியத்தில் பார்க்கிறோம், தமிழ் இலக்கியத்திலே பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு
ஒரு பின்னணியாக ஒரு தத்துவ கோட்பாடு இருப்பார். அதே ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக அல்லது ஒரு டெக்னிக்கல் அப்ரோச் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலே தான் அந்த ஒப்பாயின் மொழி அவர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் இவருக்கு அது தொழில்நுட்ப ரீதியாக மாற்றம் அல்லாமல் ஒரு மார்க்சிய பின்பலத்தோடு மார்க்சிய களத்திலே இருந்து குறிப்பான பிரச்சனையை குறிப்பான வகையில் ஆய்வு செய்வது கான்கிரீட் அனாலிசிஸ் ஆஃப் கான்கிரீட் சிச்சுவேஷன் என்று மார்க்சியம் குறிப்பிடுகின்ற அந்த தன்மையை அடித்தளமாக வைத்துக் கொண்டு இவருடைய விமர்சனம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இலக்கிய காலத்தில் இன்றும் கூட அவர் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடியும். அது ரொம்ப முக்கியம். என்ன என்று சொன்னால் வெறும் ரசனை என்பதை விமர்சனமாக அவர் ஏற்பதில்லை என்று ஏற்கனவே அவர் மிக தெளிவாக தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். தன்னுடைய செல்நிலை எது அல்லது தன்னுடைய இலக்கிய முன்னோடிகள் அல்லது தன்னை பாதித்த ஆளுமைகள் யார் என்பதை முக்கியமாக மூன்று பேரை அவர் குறிப்பிடுகிறார். வள்ளலார் ஒருவர், உதவி பெற்ற இரண்டாவது, மூன்றாவது பிரமிழ். இவர்கள் தான் என்னை பாதித்தவர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே சமயத்திலே பூவாதான் என்னை இலக்கியத்தோடு அறிமுகப்படுத்தியதில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை என்பதாக குறிப்பிடுகிறார். சர்வதேச அளவில் எடுத்துக்கொண்டவர் என்று சொன்னார் பாப்புலா நெருடா. இவர் மிகச் சிறந்த ஒரு முன்னோடி ஆளுமையாக அவர் கருதுகின்றார் என்பதை அவருடைய பதிப்பகத்தினுடைய பெயரிலேயே நாம் பார்க்க முடியும். சிரிப்புயிர் புத்தக பயணம் என்று அவர் பாப்புலா நெருடாவுடைய நினைவாக தன்னுடைய பதிப்பகத்துக்கு அந்த பெயரை சூட்டியிருக்கின்றார் என்பதை பார்க்கிறார். அப்ப இந்த மாதிரியான இந்த முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த ஆளுமைகளுடைய பின்னணியிலே இருந்துதான் தமிழ் மரபு, தமிழ் விழுமியங்கள், தமிழ் வரலாறு போன்றவற்றை முன்னிறுத்தி அதை மிகவும் நவீனமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே மிகவும் குறிப்பாக இருக்கக்கூடியவர். தமிழ் வரலாறு என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய புலவர் இருக்கிறார்கள், நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அதை நவீனமான கண்ணோட்டத்தோடு அதை இளைஞர்களுக்கு ஈர்க்கத்தக்க முகம் முறையில நான் ஏற்கனவே சொன்ன முறையில ஒப்பாய் முறையில் எடுத்துக் கொள்வது என்பது மிக மிக ஒரு வித்தியாசமான ஒரு முன்னிறுத்தி ஏறாக இருக்கக்கூடிய ஒன்றாக நான் கருதியிருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து இன்றைக்கு ஜெயமோகன் போன்றவர்கள் இருக்கின்றார். அவர்களை பற்றி நாம தனிப்பட்ட முறையில் விமர்சனம் விரும்பவில்லை. ஆனால் அவர் முன்னிறுத்துகின்ற அந்த கோட்பாடு என்பது எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு ஒரு சனாதனத்தை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை சலிக்காமல் எடுத்திருக்கக்கூடியவர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டு பேர் தான். தொடர்ந்து சமரசமில்லாமல் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கோட்பாட்டு ரீதியாக அதை முன்னிறுத்துகிறார். தனிப்பட்ட முறையிலே பார்க்கவில்லை. ராஜேந்திரன் ஒருவர் என்று சொன்னால் இரண்டாவதாக பொதுவெப்படி நாம் குறிப்பிட முடியும். மிகச்சிறந்த ஆளுநர்களாக இருக்கக்கூடிய அருந்ததி ராய் போன்றவரை கூட மிகவும் கலந்தாழ்த்தி விமர்சிக்கிறார், தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கின்றார். குருவி மண்டை என்று அருந்ததி ராய் குறிப்பிடுகிறார். சர்வதேச அளவிலே மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு அற்புதமான ஆளுமையாக இருக்கக்கூடிய அவரை தனிப்பட்ட முறையில் இப்படி தாக்குகிறார். ஆனால் புதிய வேப்பனுடைய விமர்சனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் சொன்னால் இதை போன்று தரந்தாழ்ந்த தனிப்பட்ட முறையில் காக்கக்கூடிய எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. அது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நனி நாகரீக மிக்க ஒரு திறனாய்வு அணுகுமுறை என்பதாக நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த முறையிலே இருந்துதான் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார். அப்படி முன்வைப்பதில் பழைய வரலாற்றையும் அவர் எடுத்துச் சொல்கிறார். குறிப்பாக நவீன இலக்கியங்களில் புதுவீட்டுத்தின் மீது இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஈடுபாடு என்பது அளவற்றால் அவர் மாணவராக இருக்கின்ற பொழுதே புதுவீட்டுத்தனை பற்றி அவர் எழுதிய புத்தகம் ஆடு புத்தகமாக வெளிப்பட்டது இருக்கிறது என்பதை ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த அளவுக்கு புதுவீட்டுத்தின் மீது மிகுந்த ஈர்ப்புடையவராக இருக்கின்றார். ஆனால் அந்த புதுவீட்டுத்தன் என்பவர் பாரதாசனை பற்றி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏனென்று சொன்னால் நவீன எழுத்தாளர்கள் பாரதிதாசன் போன்றவரையெல்லாம் அவ்வளவாக பொருட்படுத்துவதில்லை என்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆனால் புதுமைப்பித்தன் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எப்படி பாவேந்தர் பாரதிதாசனை மிக சிறந்த முறையில உயர்த்தி அவருடைய பங்களிப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து பதிவேற்பனவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார். அதே மாதிரி பெரியாருடைய கருத்துக்களை பற்றியும் தொடர்ந்து அவர் வலியுறுத்தி எழுதுகிறார். அதில் குறிப்பாக தமிழ் காட்டுமராளியை காட்டுமராட்டி மொழி என்று பெரியார் சொன்னார். இதை வந்து பெரியாருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், திராவிட இயக்க கருத்தியலுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொன்னப்பானால் சனாதனவாதிகள் அதை முன்னாலே எடுத்து சொல்கிறார்கள்.
தமிழ்நாட்டு நாடாளுமன்றம் என்று உங்க பெரியாரே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதை பற்றி ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை தன்னுடைய நூலில் அவர் பொதுவேற்கும் பதிவு செய்திருக்கிறார். பெரியாரு தமிழ்நாட்டு மராட்டி மொழி என்று சொன்னது உண்மைதான். ஆனால் அவர் சனாதனிகள் தமிழை வந்து நீசமொழி என்று சொல்கிறார்கள். ஆட்டுமராமண்டி மொழி என்பதற்கும் நீசமொழி என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆட்டுமராண்டி மொழி என்று சொன்னால் போதுமான அளவுக்கு முற்போக்கான கருத்துக்கள் அதில் இல்லை. எனவே அதை செம்மைப்படுத்த வேண்டும், செழுமைப்படுத்த வேண்டும், அதை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளார்ந்த ஆய்வு, உள்ளார்ந்த ஆர்வம் பெரியாருக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறக்கூடாது என்று சொன்னால் திருக்குறள் மாநாடுகளில் அவர் நடத்தினார். ஆனால் அந்த உள்ளார்ந்த ஆர்வம் இருக்கிறது. ஆனால் ஒரு தமிழை நீச மொழி என்று சொல்பவர்களுக்கு அதை இழிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் இருக்கிறதே தவிர பெரியாருடைய காட்டுமராண்டி மொழியும் நீச மொழியும் ஒப்பிட்டு ஒரே மாதிரியான தளத்தினை பார்க்க முடியாது என்ற ஒரு விவரத்தை அவர் பதிவு செய்திருப்பது மிகவும் குறிப்பானது என்று நான் கருதுகின்றேன். அப்போ தொடர்ந்து கடந்த கால வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவுடைமை இயக்கங்கள் என்று சொல்லக்கூடியது பொருளாதார மாற்றத்தை மாத்திரம் மையப்படுத்தி அவர் வெளியில் வந்தார். அதே மாதிரி திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி, அதே மாதிரி இடஒதுக்கீடு போன்றவற்றை மையப்படுத்தி அதை முன்னோடியாக வைத்து அவர்கள் செயல்பட்டார்கள். பெரியாரை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார். பொது உடைமை என்பது ஒரு வேறு, பொது உரிமை என்பது வேறு. ஐயா அவர்கள் அதை அப்படித்தான் சொல்கிறார். சமூக நீதி பொது உடைமை என்பது வேறு, பொது உரிமை என்பது வேறு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் பொது உரிமைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் உலகிலேயே ரஷ்யாவில் தான் முதன் முதல் புரட்சி தோன்றியது, அப்படி தோன்றியிருக்க கூடாது பெரியாருடைய கருத்து. முதன் முதலில் இந்தியாவில் தான் தோன்றியிருக்க வேண்டும் என்று சொன்னார். இங்கே தான் இரட்டை அடிமை முறை இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிலேயும் அதே போல ரஷ்யா போன்ற நாடுகளிலேயும் அங்கே ஏழை புறக்காரன் என்ற வேறுபாடு மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் இங்கே கூடுதலாக இன்னொரு வேறுபாடும் இருக்கிறது. ஏழை புறக்காரன் என்பது மாத்திரமல்லாமல் பிறவியிலே சாதி வேறுபாடு என்பது ஒன்று இருக்கிறது. எனவே இந்த இரட்டை வேறுபாடுகள் இருக்கிற காரணத்தினாலே ரஷ்யாவை காட்டிலும் இங்கேதான் மகளிர் புரட்சி அடைந்திருக்க வேண்டும் என்று சொன்னதோடு இந்த சாதி வைப்பு போராட்டத்திலே நாம் முடிந்த அளவுக்கு நாம் முன்னேற்றத்தை அடைந்தோம் என்று சொன்னால் 50 விழுக்காடு நாம் பொது உடைமையாளர்களாக ஆகிவிடலாம் என்று ஐயா அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களை பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த சாதி வைப்பு போராட்டத்திலே முன்னோடியாக இருந்தால் 50 விழுக்காடு நாம் கம்யூனிஸ்ட் சமுதாயத்தை நோக்கி நகர்ந்ததாக இருக்கும் என்று தந்தை பெரியார் அவர்கள் பதிவு செய்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சமாதானம் மேலோக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இலக்கியத்தில் இதை போன்று ஒரு முற்போக்கான கருத்துக்களை முன்னிறுத்தி தொடர்ந்து இயங்குவது என்பது ரொம்ப கால பொருத்தப்பாடு விட்டது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். வெறும் பொருளியல் மாற்றம் அல்லாமல் இன்றைக்கு வந்து சமூக நீதி இருக்கிறது, அதே மாதிரி பெண்ணியம் இருக்கிறது, சூழலியம் இருக்கிறது, அதே போல தேசிய இனங்களுடைய உரிமைகள் இருக்கிறது. அப்ப இவற்றை பற்றியெல்லாம் இலக்கியம் பேச வேண்டும், இவற்றுக்கெல்லாம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகவும் தொடர்ந்து வலியுறுத்துவதற்காகவும் புதியவர்கள் போன்றவர்கள் இன்றைக்கு தேவைப்படுகின்றார்கள். எனவே அப்படிப்பட்டவருக்கு மிகச் சிறந்த முறையில் தமிழ் சமூகம் ஒரு மரியாதை செலுத்த வேண்டும், அவரை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முறையில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அதைக்காக சிறப்புரையாற்றுவதற்காக இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய பேராசிரியர் அரசு அவர்கள் இன்றைக்கு சிறப்புரையாற்றுவதற்காக சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை எங்களுடைய கரவொலியோடு நான் தெரிவித்துக் கொண்டு அதை முடிவு நன்றி வணக்கம்.